Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. In this session, we will talk about the default cursor and how we use CSS property. So, the default cursor is the same. So, this is the CSS property. So, that is how we work out. So, new document open. So, we will open HTML document. So, HTML open. That is why we will open head section open panikalam. So head section open panikalam slash use panni close panikalam. So head section kulla nama page oda title irukum. So title open panikalam. So title slash use panni close panikalam. Then after head kapra nammoda body section open panikalam. So body section slash use panni close panikalam. Ipa ella theveyana normal basic tags ellathiyum potachu. So ipa inda file save panikalam. So control s kudutha the file ka name nama enna theralam appadina cursor. So cursor.html appadina name la na thandutan. So thandaachu then adutha enna pannalam appadina nama page ku title thandralam. So inda edathula nama page ku or title thandralam. So cursor properties appadina thandran. So cursor properties nu thandaachu. So ipo or div na create pandren nama body section ku ulla or div make pannalam. So div open panni close paniyaachu. So அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினா இந்த div க்கு ஸ்டைல் எழுதலாம் சரிங்களா. So ஸ்டைல் எந்த மெத்தட்ல எழுதலாம் அப்படினு பார்த்தோம்னா இன்டர்னல் மெத்தட்ல எழுதலாம். So ஸ்டைல் அப்படிங்கற டாக் போட்டுக்கலாம் ஹெட் செக்ஷன் குள்ள. So டாக் ஓபன் பண்ணியாச்சு தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். So div க்கு ஒரு ஸ்டைல் எழுதறேன். So first நான் வந்து டிஃபால்ட்டா இருக்க மார்ஜின் வந்து நான் 0 னு செட் பண்ணிக்கிறேன். So margin 0 pixel னு தந்தாச்சு தென் background set பண்ணுங்க. So background வந்து body section க்கு நான் background set பண்றேன். So body section கொடுத்தாச்சு. So இந்த இடத்துல background set பண்ணலாம். So background வந்து orange அப்படிங்கற கலர்ல தரேன். So கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டு விதத்துக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து margin remove பண்ணிருக்கோம். இன்னொரு வந்து நம்ம body section க்கு ஒரு கலர் அப்ளை பண்ணிருக்கோம். First நம்மளோட டாக்குமெண்ட்டை ரன் பண்ணிரலாம். So we have a background matta apply irukku. So we have a body section irukka div ku style edalangalam. So inda edathila inda div ku particular ah or id thandren. So id equal to double quotes kulla box nu thara. So box where is something inda name nama vandu edhu kudukkradhaavum irukalam. So cube appdinu thara okayla. So cube appdinu kuduthu maila poi idana call pandren. So id irundhala nama hash use pandrom then adoda name vandu cube appdingiradhu. So கொடுத்தாச்சு இதுக்கு என்ன ஸ்டைல் எழுதலாம் அப்படினு பார்த்தோம்னா ஹைட். So ஹைட் வந்து ஒரு 80 pixel. So width வந்து ஒரு 80 pixel. So ரெண்டையும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த டிகுட்டி டிவ்க்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணனும். So பேக்ரவுண்ட் வந்து என்ன பண்றேன்னா ஒரு டார்க் ப்ளூ கலர்ல வர சொல்றேன். So டார்க் ப்ளூ அப்படினு கொடுத்தாச்சு. So டார்க் ப்ளூனு கொடுத்துட்டு இப்ப பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். So இந்த இடத்துல எனக்கு நம்மளோட குட்டி டிவ் வந்தாச்சு. ஸோ இதை என்ன பண்ண அப்படின்னா பொசிஷன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு மார்ஜின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் ஸோ நம்ம லெஃப்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்டில் 600 பிக்சல் தரேன். தென் வந்து மார்ஜின் ஸோ டாப். ஸோ டாப்பில் வந்து ஒரு 300 பிக்சல் தரேன். ஸோ மார்ஜினுக்கும் கொடுத்தாச்சு. மார்ஜினில் லெஃப்ட்டும் தந்தாச்சு டாப்பும் தந்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அதிகமாகிடுச்சு ரெண்டையுமே கம்மி பண்ணிக்கலாம். ஸோ மார்ஜின் டாப் வந்து ஒரு 250 லெஃப்ட் வந்து ஒரு 400 தரேன். ஸோ கொடுத்தாச்சு பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இது நமக்கு போதுமானது. ஸோ இப்போ வந்து கர்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்சரோட ப்ராப்பர்ட்டி எப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்கு ஸ்க்ரீன் எப்படி தெரியுதுன்னா ஒரு நார்மல் ஏற மாதிரி தெரியுதுங்களா. ஸோ அதையே நம்ம சிஎஸ்எஸில் இருக்க ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்மளால் இதையும் மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத பார்க்கலாமா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டிவ்வை நான் ஒரு ஹோவர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ்வோட செலக்டர் நேம் வந்து ஆஷ் அப்படிங்கிறது. ஸோ அந்த டிவுக்கு நம்ம க்யூப்னு கொடுத்துருக்கோம். அந்த டிவுக்கு ஃபஸ்ட்டு நான் ஹோவர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த டிவோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஷ் அப்படிங்கிறது க்யூப் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கோம். ஸோ கோல்டன் கொடுத்துட்டு ஹோவர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு ஹோவர் எஃபெக்ட் இப்போ நடக்கும்போது. ஸோ அதோட பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர் செட் பண்ணுறேன் அப்படின்னா டீப் பிங்க் கலரில். ஸோ டீப் பிங்க்னு கொடுத்தாச்சு. ஸோ போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு கிளிக் ஆகும்போது ஆகிறதுக்கு பேர் தான் ஹோவர் அப்படின்ற எஃபெக்ட்.
ஸோ இப்போ வந்து நம்ம கர்சரை மாற்றலாம் ஓகேங்களா. ஸோ எதுக்காக இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணும்போது கர்சர் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியணும்ல, அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து கர்சரோட எஃபெக்டை மாற்றலாம். ஸோ எனக்கு ஹோவர் ஆகும்போது டிஃபால்ட்டாக இருக்கிற கர்சர் இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து கர்சரோட டைப்ஸ் மாறிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கர்சர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி போட்டுக்கலாம். ஸோ கர்சர் ஸோ கர்சர்னு கொடுத்தாச்சு. ஸோ டிஃபால்ட்டுன்னு கொடுத்தோம்னா நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ ஓவர் ஆகும்போது நமக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும், அதாவது இந்த ஏரோ மார்க் அப்படிங்கிறது தான் டிஃபால்ட்டு, தெரியுதுங்களா. ஸோ ஓகே. ஸோ அடுத்தது என்ன பண்ணேன் அப்படின்னா டிஃபால்ட் இப்போ எனக்கு வேணாம், அது ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ மூவ் அப்படின்னு தரேன். ஸோ மூவ்னு கொடுத்தாச்சு கர்சரு. ஸோ இப்போ வெப்பேஜுக்கு போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ பேஜை சேவ் பண்ணிட்டு பிஃபோர் போய் இப்போ வெப்பேஜுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஹோவர் எஃபெக்ட் ஆகும்போது என்னோடய கர்சர் மாறுது. ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு ஏரோமாகவும் நான் மூவ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹோவர் எஃபெக்டோட இந்த டிவோட கலர் மாறுதுங்களா. ஸோ அப்போயே என்னோடய கர்சரோட ஷேப்பும் மாறுது. ஸோ இப்போ மூவ்னு கொடுத்துருக்கறதுனால எனக்கு நாலு பக்கமும் ஏரோவாக வந்திருக்கு. ஸோ மூவ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ கீழே நம்ம நோட்ஸில் ஒவ்வொன்றா நோட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ என்னோடய கமெண்ட் லைனில் ஒவ்வொன்றா நான் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் பார்த்தோம். ஸோ செகண்ட் ஒன் வந்து மூவ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ மூவ் அப்படிங்கிறது தான் இதோ இந்த ஃபோர் சைட்ஸுமே எனக்கு ஏரோ இருக்கிறது. ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஒன் என்னது அப்படின்னா டெக்ஸ்ட். ஸோ நம்ம இன்புட் பாக்ஸ்லாம் டைப் பண்ணும்போது நமக்கு வந்து கர்சர் வந்து ஐ மாதிரி ஆகும். ஸோ இப்போ பேஜை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஏறவும் என்னோடய ஹோவர் எஃபெக்ட் ஆகும்போது எனக்கு வந்து ஐ மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த எஃபெக்ட் எதுக்காகனா ஒரு கண்டென்ட்டை டைப் பண்ணும்போது இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ வேணுங்கிற இடத்துல இந்த கர்சரோட ஆக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்த்தாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாயிண்டர். ஸோ பாயிண்டர்னு கொடுத்துட்டேன். ஸோ இது என்ன ஷேப்பில் நமக்கு வருதுன்னு பார்க்கலாங்களா. ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ வந்து ஒரு ஃபிங்கர் ஷேப்பில் எனக்கு வந்து என் கர்சர் மாறிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாக ஏறாகவும் எனக்கு ஓவர் எஃபெக்டில் வந்து எனக்கு பாயிண்டராகவும் மாறியிருக்கு. ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பாயிண்டர். ஸோ இந்த இடத்துல ஃபோர்த் ஒன் பாயிண்டர்னு நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கர்சர் கோலன் அந்த ப்ராப்பர்ட்டி நேமில் வந்து ஃபிஃப்த்தாக வந்து வெயிட் அப்படின்னு தரேன் ஓகேங்களா. ஸோ வெயிட் அப்படின்ற ப்ராசஸ் கொடுத்துட்டேன். ஸோ வெப்பேஜ் போய் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு டிவ் வந்து ஆக்ஷன் ஆகும்போது ஒரு லோடிங் எஃபெக்ட் மாதிரி இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா வெயிட் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ். ஸோ லோடாகிட்டிருக்கு ஒரு கண்டென்ட் லோடாகிட்டிருக்கு அப்படின்னு வந்து நம்ம இந்த ப்ராசஸ் மூலிமா நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லலாம், யூசருக்கு வந்து சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தென் வந்து ஃபிஃப்த்தாக பார்த்தது வெயிட். ஸோ வெயிட். ஸோ சிக்ஸ்த்து ஒன் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நாட் அலோடு. ஸோ நாட்னு கொடுத்தாச்சு. ஸோ நாட் அலோடுன்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த கீயை கொடுத்துட்டு வெப்பேஜுக்கு போய் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிவ்வை டச் பண்ணும்போது ஹோவர் எஃபெக்டோட எனக்கு வந்து இந்த பேன் பண்ண சிம்பிள் மாதிரி காமிக்குதுங்களா, ஸோ ரெட் கலரில். ஸோ இதுக்கு பேர் தான் நாட் அலோடு அப்படிங்கிற சிம்பிள். ஸோ தெரியுதுங்களா நல்லா. ஸோ இது வந்து நாட் அலோடு. ஸோ நம்ம சிக்ஸ்த்தாக பார்த்த ப்ராப்பர்ட்டி வந்து நாட் அலோடு அப்படிங்கிறது. ஸோ நாட் அலோடு. ஸோ கர்சர்லாம் மொத்தம் சிக்ஸ் டைப்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ செவன்த்தாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா கர்சன் கோலன் என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூ தரலாம் அப்படின்னா ஹெல்ப் அப்படிங்கிறத தரேன். ஸோ ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படின்னா வெப்பேஜை போய் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ கிளிக் ஆகும்போது எனக்கு அந்த ஏரோ மார்க்கோட க்வெஸ்சன் மார்க் தருதுங்களா. ஸோ அதுதான் ஹெல்ப் அப்படிங்கிறதோட சிம்பிள். ஸோ ஏதாவது ஒரு சென்டென்ஸில் ஹெல்ப் வேணுமோ இல்லை கொஷின் கேட்கும் போதோ கிளிக் பண்ணால் இந்த எஃபெக்ட்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஹெல்ப் ஏரோ. தென் செவன்த்தாக பார்த்தது ஹெல்ப் அப்படிங்கிறது. ஸோ தென் அடுத்தது என்ன பார்க்கலான்னா கர்சர்லேயே கால் ரீசைஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு இடத்த நம்ம அலைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏரோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணும்போது நமக்கு இந்த எட்ஜஸ்ல அலைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஏரோஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஏரோவுக்கு பேர் கால் ரீசைஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் கால் ரீசைஸ். ஸோ இப்போ நம்ம செவன் எயிட்டாக பார்த்துருக்கிறது கால் ஐஃபன் ரீசைஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து எனக்கு அலைன் பண்ணுற மாதிரி எனக்கு காமிச்சிருக்கு.
So then வந்து 9th one. So 9th one வந்து Z. C resize அப்படிங்கிறது. So கொடுத்துட்டு வெப் பேஜை refresh பண்ணலாம். So hover effect ல எனக்கு வந்து கொஞ்சம் arrow mark crop பண்ணும்போது நமக்கு arrow mark வரல. So அந்த மாதிரி எனக்கு arrow mark வந்திருக்கு. So இதுதான் எனக்கு என்னது அப்படினு பார்த்தோம்னா C resize அப்படிங்கிறது. So இப்ப 9th one வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படினா Z resize அப்படிங்கற cursor பார்த்திருக்கோம். So then அடுத்தது என்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூம் அப்படிங்கிறது. ஸோ இமேஜ் மேலாம் வைக்கும் போது நம்ம இந்த ஜூம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்க்க நம்ம கண்டென்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வெப் பேஜை ஃபஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஜூம் ஐஃபன் இன் ஃபுல் ப்ராப்பர்ட்டி பேர் வந்து ஜூம் ஐஃபன் இன் கொடுத்துட்டு வெப் பேஜை இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்மளோட டிவ் ஓவர் ஓவர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஜூம் கர்சர் மாறுது. ஸோ டிஃபால்ட் எனக்கு ஏறாகவும் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஜூம் இன் ஆகவும் மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்மளோட டிஃபால்ட் கர்சரையே மாற்றலாம். ஸோ அதில் மொத்தம் ஒரு 9 டைப்ஸ் இருக்குது. ஸோ 9 சேர்த்து லாஸ்ட்டாக ஒன்று பார்த்துருக்கோம், செட்டின். ஸோ ஜூம் ஐஃபன் இன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 10 வேல ஒன்று மட்டும் டிஃபால்ட், இந்த ஏரோ மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து டிஃபால்ட். அதேமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது எனக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த 9 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி உங்களோட கர்சரோட ஸ்டைலையே நீங்கள் மாற்றிக்கலாம். அதை நார்மலாகவும் மாற்றிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எஃபெக்ட் நடக்கும் போதோ இல்லை கிளிக் ஆகும் போதோ அந்த இடத்துல பர்டிகுலராகவும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டூல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.